போன வீடியோவில் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டேஷன் சிஎம் பெயர் மாற்றம் பண்ணது அதை பற்றிலாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நீதி கட்சியோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்க்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1920 மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதே 1920 மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1921 கம்யூனல் ஜிஓ, அதாவது இந்த ஜாதி வர்ண பிரதித்துவம், அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1920 மத்திய உணவு திட்டம், இந்த மத்திய உணவு மத்திய திட்டம் அறிமுகப்படுத்த போது தான் மெட்ராஸ் மேயராக பிடி தியாகராய செட்டியார் இருந்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து எங்கே 1000 விளக்கில் தொடங்கியிருப்பாங்க. 1921 பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்தது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி தான் 1921. 1922 பறையர் பஞ்சமர் என்ற சொல் நீக்கப்பட்டது. 1922 பறையர் பஞ்சமர் என்ற சொல் நீக்கப்பட்டது. 1922 மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் வந்திருக்கும். 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, பொதுப்பணித்துறை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து பின்னாடி 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறுது. 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கியிருப்பாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கியிருப்பாங்க. 26 ஆந்திரா பல்கலைக்கழகம், 29 அண்ணாமலை பல்கலைக்கழகம், 26 இந்து ரிலிஜியஸ் ஆக்ட் அறநிலைத்துறை வந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா கோயில்களில் நடக்கிற ஊழலை தவிர்க்கிறதுக்காகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்து ரிலிஜியஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1926 முதல் மேலவை சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டியா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. 1926 முதல் மேலவை சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1930 தீண்டாமல் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ். நீதி கட்சியோட தலைவராக பெரியார் வந்து இருந்திருப்பார். 37 முடிஞ்சிருது. 35 அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி எலெக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாநிலங்களுக்கு வந்து மாநில சுயாட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் வந்து போட்டிடுவாங்க தேர்தலில். காங்கிரஸ் போட்டியிடும் போது நீதி கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு ராஜாஜி தலைமையிலான அரசு வந்து காங்கிரஸ் அரசு 1937 வந்துடும். ஸோ நீதி கட்சி வந்து தோற்று போயிடுவாங்க. நீதி கட்சி வந்து பதவி விலகிடுவாங்க. அப்போது December 22, 1938 பெரியார் வந்து சிறையில் இருப்பார். சிறையில் இருக்கும் போது பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக வந்து ஆகிறார். 1925 பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி வந்துடுவார். காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட அதுவும் நீதி கட்சியும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது, கொள்கைகள்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிறையில் இருப்பார். சிறையில் இருக்கும் போது December 22, 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறையில் இருப்பார். சிறையில் இருக்கும் போது அவர் அங்கே இருக்கும் போது பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 1938 அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் October 4, 1944 October 4, 1944 நீதி கட்சியின் மாநாடு சேலத்தில் நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி அப்படிங்கிற பெயர் மாற்றம் பண்ணி திராவிடர் கழகம் அப்படின்னு உருவாக்குறாங்க. நீதி கட்சி மாறி திராவிடர் கழகம் அப்படின்னு உருவாக்குறாங்க. இதை யார் முன்மொழிந்தார் அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் முன்மொழிந்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலம் மாநாட்டில் நீதி கட்சிங்கிற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றுறாங்க. அண்ணாதுரை அவர்கள் முன்மொழிகிறார். அப்புறம் இன்னொன்று, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு வந்து அந்த மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த திராவிடர் கழகம் தான் அப்புறம் ரெண்டாக வந்து பிளவுபடுது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் பார்க்கலாம். பிரதிநிதித்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா முத்தையா முதலியார் அவர்களை சொல்கிறாங்க. பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை, இஃப் நோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா சி நட்டேசனார் சொன்னார். இஃப் நோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சி நட்டேசனார் சொல்கிறாரு. இது மாதிரியான டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி வித் சுவாமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.